ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி டிசைன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண சொல்லி ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்க. AEJuice ப்ளக்கினோட ஒரு ஃபுல் பண்டில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பண்டில் நான் கடைசி 15 நாளாக ஃபுல் பண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டர் பேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் ஸ்டார்டர் பேக் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் வெர்ஷனும் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் பை பண்ணுறேன், இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபயர்ஸு, எலமெண்ட்ஸு, சீம்லெஸ் ட்ரான்சிஷன், இது மாதிரி எக்கச்சக்கமான பேக்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் AEJuice பேக் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸில் வந்தீங்கன்னா AEJuice பேக் மேனேஜர்னே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேக்ஸுமே இங்கேயே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த ஷேப் எலமெண்ட்ஸு, லிக்விடு, இந்த 3D டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த நான் மேக்ஸிமம் டைட்டில் தான் ரெடி பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் டைட்டில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இமோஜிஸ் இருக்குது. ஸோ இமோஜிஸ் எதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஏதாச்சும் வீலாக் நீங்கள் பண்ணுறீங்க, இது மாதிரி எதுவும் இமோஜிஸ் தேவைப்படுதுன்னா அனிமேட்டட் இமோஜியே இங்கே இருக்குது. ட்ரான்சிஷன் இருக்குது. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஃபோல்டர் போட்டு தனித்தனியாக இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளிச் வேணுன்னா கிளிச் இருக்குது. நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஷேப் லேயர்ஸ் எலமெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அனிமேட்டட் மார்க்கர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த எஃபெக்ட் வேணும்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேல்னா ஸ்கேலை கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அதோட கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் ரெண்டு மூணு எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் தான். ஸோ நியூஸ் பேப்பர் இன்ட்ரோ, ஓல்டு ஃபிலிம் லிக் இருக்குது, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது மட்டும் உங்களோட கர்சரை செக் பண்ணிக்கோங்க. டைம்லைன் இண்டிகேட்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் கரெக்டாக அது இம்போர்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸில் இந்த ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சு, ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே வேலை முடிஞ்சிடும். நீங்கள் அந்த ப்ராடக்டை பை பண்ணுறதா இருந்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபிலிம் டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஃபுட்டேஜுக்கு, ஸோ இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபுட்டேஜுக்கு நான் கொஞ்சம் நாய்ஸ் ஆட் பண்ணலான்ருக்கேன். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் நாய்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இங்கே ப்ளட்டிங், நான் இந்த டைம் இண்டிகேட்டர் இங்கே வச்சனால அப்படி இருக்குது. ஸோ இங்கே வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஃபுட்டேஜ் வேணுமோ. ஸோ ப்ளெண்டிங் மூட மட்டும் ஃப்ளைட் இது மாதிரி. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஓல்டு லுக் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன் சேல்ஸ் பேக்ஸ்லாம். ஸோ இது நீங்கள் மேனுவலாக பண்ணோம்னா எப்படியும் டைம் எடுக்கும். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுக்கில் இருக்குதுங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அர்பன் டெக்ஸ்சர்ஸ் இருக்குது, நீங்கள் டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஈஸியாக டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு லுக்கே கொண்டு வரலாம். ஸோ எனக்கு அடுத்ததாக பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மிக் அனிமேட்டடு. ஸோ எனக்கு ஈஸியாக டெக்ஸ்ட் அனிமேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் இந்த இதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ எகெயின் நான் அந்த டைம் இண்டிகேட்டரை தப்பாக வச்சனால இங்கே வந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் டைட்டிலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த AEJuice பேக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ரிவீல் ஆகுது பாருங்கள். இது ஓகே, பட் எனக்கு இது நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒரு டெக்ஸ்ட்டும் கொஞ்சம் ஒரு 10 ஃப்ரேம் தள்ளி வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் மேனுவலாக ஜஸ்ட் ஒரு மேனுவலாக இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும், 10 ஃப்ரேம் இது மாதிரி. இது இதில் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணாலுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் இப்படி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு வேணும்னு. இங்கே வந்துட்டு AE2 ஷிஃப்டர் கொடுத்துட்டு இங்கே ப்ரீசெட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணும். எத்தனை ஃப்ரேமுக்கு ஒரு டைம்னா ஒரு 12 ஃப்ரேமுக்கு வச்சுக்கலாம். 12 ஃப்ரேமுக்கு இது மாதிரி எனக்கு தேவைப்படுது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் டைம் லைனை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாகர், சிம்பிள், அவ்வளோதான். இப்போ LOVE இங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வேணுன்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எதை ஆட் பண்ணலாம், ஜாலை பண்ணிக்கலாம். ஸோ பக்கா
ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு 5-10 மினிட்ஸில் இதை முடிச்சிட முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வெட்டிங் பேக்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்லைடு வெட்டிங் ஸ்லைட்ஸும் இருக்குது, மெசஞ்சர் டூல் கிட் இருக்குது, ஃபிலிம் நாய்ஸ் இருக்குது, ஸோ ஆல்ரெடி பார்த்ததான் ஃபிலிம் நாய்ஸு, நியான் டெக்ஸ்ட் இருக்குது, ஆல்மோஸ்ட் கார்ட்டூன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் எஃபெக்ட்ஸ் இருக்குது, கார்ட்டூன் நீங்கள் ரெடி பண்ணுறேன்னா கார்ட்டூனுக்கு போட்டுக்கலாம். லோகோ அனிமேஷன், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் லோகோ. ஸோ ஜஸ்ட் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஒரு லோகோ அனிமேஷன் தேவைப்படுது, நீங்கள் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு கூட தேவையில்லை, இதிலேருந்து ஒரு போர்ஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த லோகோ அனிமேஷன்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், நான் இதை அடுத்த காம்போசிஷனில் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டுக்காக நான் ஒரு இது ரெடி பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட்னு சர்ச் பண்ணலாம், டெக்ஸ்ட்டு ப்ரீசெட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இன்னு இருக்கும், ஒரு சைடு அவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே இன்னும் ஸோ உங்களுக்கு எங்கே டெக்ஸ்ட் அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகணுமோ ஸோ இன்சைட்லேருந்து பண்ணிவிங்க. ஸோ இங்கே டைம் இண்டிகேட்டர் வந்து 3rd செகண்டில் வச்சுட்டு உங்களுக்கு அவுட் ஆகணும்னா அங்கே வச்சு இன்னொரு டைம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுலாம். ஸோ இதோட ஸ்பீடை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட நீங்கள் இங்கே கூட வந்து ஸ்பீடை கம்மி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமாக கூட உங்களோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நான், இது ஒரு டைம் என்ன பண்ணுறேன்னா உட்காந்து நான் ஒரு டைமும் ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா எங்கே அந்த பேக்ஸை எங்கே போடுறேன்னே தெரில, ஒரு டைம் ஏதாச்சும் புதுசாக ரெடி பண்ணணுமேன்ட்டு எனக்கு தோணும். பட் இப்போது இனி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி எவ்வளோ ப்ரீசெட்ஸ் இருக்குன்னு. ஸோ இன்ஸ்டாகிராம் வேணா இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் வேணா யூடியூப் இருக்குது, என்ன வேணுமோ உள்ளே இருக்குது. ஸோ இந்த AEJuice பேக் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன், மேக்ஸிமம் இதான் யூஸ் பண்ணுவேன், என்னோடய டைம் ஃபுல்லாக சேவ் ஆகுது. ஸோ நீங்களும் இதை பை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் திங் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், பிக்சல்ஸ் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். எங்கேடா நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணுறேன்னு கேட்பீங்கல்ல, நான் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட் இது மட்டும்தான். ஸோ இங்கே பாருங்கள், நான் அதை சொல்லவே மறந்துட்டேன் சாரிங்க. ஸோ பிக்சல்ஸ் இமேஜ் வேணாலும் இங்கே எடுத்துக்கிற முடியும், என்ன இமேஜ் வேணும்னா சர்ச்சுன்னு சர்ச் பண்ணிட்டு எடுத்துக்க முடியும். நான் இங்கே மேக்ஸிமம் வீடியோஸ் தான் எடுப்பேன். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஸ்டெப்லேயே வேலை முடிஞ்சு, எனக்கு பிடிச்சதில் இதுவும் ஒன்று தான், ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். போய் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் அந்த AEJuice பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரையல் வெர்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் நிறைய VFX அப்புறம் பிரேக் டவுன் வீடியோஸ் அப்புறம் நம்மளே இது மாதிரி ஏதாச்சும் டெக்ஸ்ட் அனிமேஷன் VFX பண்ணுறது இதெல்லாம் பண்ணலான்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோஸ் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், எல்லாத்துக்குமே நன்றி.